Hello friends welcome back to our channel the fact factory tamil enoda peru yogesh இன்றைக்கி காலக்கட்டத்தில் உலகத்தோட மிகவும் பணக்கார மனிதர் யார்னு கேட்டால் நமக்கு ஞாபகத்துக்கு வர முதல் ஆட்கள் பில்கேட்ஸ் மார்க் ஜக்கபர்க் ஃபோலோஸ் இப்படின்னு ஃபுல்லாமே வெள்ளக்கார மனுஷங்க தான் அப்படி இல்லைனா நம்ம இந்தியாவில் அம்பானின்னு சொல்லுவோம் இதுவே உலகத்தோட மிகவும் வறுமையான நாடு எது வறுமையான மக்கள் யாருன்னு கேட்டால் நம்ம ஆப்ரிக்காவை சொல்லுவோம் பட் ஏழ்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படியே இந்த நிலமை தலையிலாக இருந்திருக்கு இன்றைக்கி இருக்க பில்கேட்ஸை விட மார்க் ஜக்கபர்க்கை விட நம்ம அம்பானியை விட ஏன் இவங்க எல்லாரோட சொத்து மதிப்பை சேர்த்தா கூட எட்ட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பணக்கார மண்ணனா ஒரு ஆப்பிரிக்க மன்னர் வாழ்ந்தார் சொன்னால் நம்மளால் நம்ப முடியாது ஆனால் அதுதான் உண்மை அப்படிப்பட்ட அந்த ஆஃப்ரிக்க மன்னனை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ அவர் யார் அவர்கிட்ட என்னென்ன வளங்கள்லாம் இருந்துச்சு ஸோ அவரை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்தராக நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் எதிர்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த வந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சோசியமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க யார் அந்த ஆஃப்ரிக்க மன்னர்னு பார்க்கலாம் ஆப்பிரிக்க நாடான மாலி ஆண்ட மான்சா மூசா அப்படின்ற முஸ்லீம் மன்னர் தான் இந்த உலக வரலாற்றுலேயே மிகவும் பணக்கார மனிதராக கருதப்படுறாரு ஆயிரத்தி இரநூத்தி எண்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் ஒரு மாலி நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு ஆப்பிரிக்க நாடான மாலி ஆட்சி செஞ்ச இந்த மான்சா மூசா ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த வாரிசே கிடையாது அப்புறம் எப்படி ஒரு அரசரானார்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது மான்சா மூசாக்கு முன்னாடி மாலி நாட்டை ஆண்ட மன்னர் ரொம்பவே சிறப்பாக அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு அவர் ஒரு நாள் அவரோட அமைச்சரவையும் அவரோட தளபதியும் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதாவது நான் ஒரு மன்னனா இங்கே ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்திருக்கேன் என்னோட வாழ்க்கையை ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது அந்த குறைபாடு எப்படியாவது என் வாழ்நாள் முடிகிறதுக்குள்ளே என்னால் நிறைவேற்றி ஆகணும்னு எனக்கு இப்போ தோணுது அதாவது இந்த உலகத்தோட எல்லை எங்கே இருக்குன்னு நான் பார்க்கணும் இந்த உலகிலேருந்து தண்ணி எங்கே கீழே கொட்டிட்டு இருக்குன்னு நான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த காலத்தில் உலகம் உருண்டையாக தான் இருந்ததுன்னு யாரும் கண்டுபிடிக்கல ஸோ அதனால அந்த மன்னர் அப்படி நினச்சிட்டு இருந்தாரு உடனே அவர் அவரோட தளபதி போர் வீரர்கள்லாம் அனுப்பி நீங்கள் போய் இந்த உலகத்தோட தண்ணி எங்கே கொட்டுதுன்னு பாருங்கள் உலகம் எங்கே முடியுதுன்னு எனக்கு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு கட்டளையிடுறாரு அதே மாதிரி போர் வீரர்களும் கிளம்பி போகிறாங்க போன முயற்சியில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க ஒரே ஒரு படகு மட்டுந்தான் திரும்புது அந்த படகில் இருந்தவங்க மன்னர்கிட்ட வந்து இந்த உலகத்தோடய எல்லையை எங்களால் கண்டுபிடிக்க முடியல நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் போனோம் ஆனால் முடியலன்னு சொல்லிடுறாங்க உடனே மன்னர் உங்கள் யாரையும் நம்பினுமே பிரயோஜனம் இல்லை நானே போய் பார்க்குறேன் நானே அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கிளம்ப போகிறேன்னு முடிவு எடுக்கிறாரு உடனே அமைச்சரவையில் இருந்தவங்க நீங்கள் கிளம்பிட்டு அந்த நாட்டை யார் ஆட்சி செய்கிறது ஒரு மன்னரை நீங்களே நியமிச்சுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க உடனே மன்னருக்கு ஒரு யோசனை வருது நம்ம இந்த விஷயத்தை போய் பண்ணிட்டு வரும்போது நம்ம திரும்ப வந்தால் நமக்கு திரும்ப அந்த மன்னர் பதியை திரும்பி தர அளவுக்கு ஒரு லாயல்ட்டியான ஒரு ஆளை தான் நம்ம மன்னராக நியமிக்கணும் அப்படின்னு அவர் தேடும்போது அந்த கூட்டத்தில் அப்போ தான் அவர் கண்ணுக்கு மான்சா மூசா அப்படின்ற ஒரு சின்ன பையனை பார்க்குறாரு மான்சா மூசா அப்போ ரொம்பவே ஒரு இளைய வயது உள்ளே பையனாக தான் இருந்திருக்காரு ஸோ அவர் கையில் இந்த பொறுப்பை கொடுத்துட்டு நான் வர வரைக்கும் நீ மன்னராரு நான் வந்ததுக்கப்புறம் நீ திரும்ப இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னரும் கிளம்புறாரு பொதுவாகவே சாதாரணமான ஆட்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய விஷயம் கிடைச்சா நம்ம உடனே சொல்லுவோம் பாரு அவனுக்கு எவ்வளோ பெரிய லக் அடிச்சிருச்சுன்னு அந்த மாதிரி தான் இங்கே மான்சா மோசாவுக்கு ரொம்பவே சாதாரண ஏழை குடும்பத்தில் ஒரு பிறந்த பையனுக்கு அரசர் ஆறு அளவுக்கு ஒரு லக் அடிச்சதுன்னா அது ரொம்பவே பெரிய விஷயம் தானே இன்னொரு லக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை போய் நான் சுற்றி பார்க்க போகிறேன்னு கிளம்பி போன அரசர் திரும்ப வரவே இல்லை அவர் என்ன ஆனார்னு அதுக்கப்புறம் தெரியவே இல்லை ஸோ மான்சா மோசாவே இந்த நாட்டை ஆள ஆரம்பிச்சிட்டாரு அவரோட வாழ்நாள் முழுக்க மான்சா மோசா பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்த வாரிசெல்லாம் கிடையாது ஒரு சாதாரண ஏழைக்கூடத்துலேருந்து வந்ததுனால அந்த நாட்டோட ஏழைகள் பட்ட கஷ்டம் இவருக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருந்தது ஒரு நாடு முன்னேற போர்கள் முக்கியம் இல்லை பணிக்கத்தை வளர்த்தாலே அந்த நாட ஒரு வளமிக்க நாடாக மாற்றலான்னு இவர் யோசித்தார் அதுக்கேற்ற மாதிரி மாலி நாட்டில் உப்பு தங்கத்தோட உற்பத்தி அதிகரித்தார் உலகத்தோட பிற நாடுகளுக்கும் இந்த உப்பையும் தங்கத்தையும் வடிவம் செஞ்சு நாட்டை மேல் மேலும் உயர்த்தினார் இவரோட இயற்பெயர் வெறும் மூசா மட்டும்தான் மான்சான்றதுக்கு ஆப்பிரிக்க மொழியில் மன்னர்னு அர்த்தம் இவர் மன்னர் ஆனதுக்கப்புறம் மக்கள் இவரை மான்சா மூசா அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க உலகம் முழுக்க தங்கத்துக்கான தேவை உச்சத்தில் இருந்தபோது தான் மான்சா மூசா இந்த வளமிக்க மாலிய நாட்டாக ஆண்டிருக்காரு தற்போதைய செனைகள் காம்பியா புர்கினா பாசோ மாலி நைஜர் நைஜீரியா ஆகிய ஆப்பிரிக்க நாடுகள்லாம் இவரோட ஆட்சி கீழே இருந்த பகுதிகள் இவர் கட்டிய பல வசதிகள் இன்னைக்கும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கு தற்போதைய காலகட்டத்தில் மான்சா மூசாவோட சொத்து மதிப்பை கணக்கிட்றதே கடினமான ஒரு விஷயம்னு சொல்லப்படுது ஆனாலும் அவருக்கு நாலாயிரம் மில்லியன் டாலர் சொத்துகள் இருந்து தான் நம்பப்படுது அதாவது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி சொத்து மதிப்பு இஸ்லாமியர்களோட புனித நகரமாக கருதப்படும் மெக்காவுக்கு மான்சா மூசா பயணம் செஞ்சதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்குது மான்சா மூசாவோட அறுபதாயிரம் பேர் மெக்காவுக்கு பயணம் செஞ்சுருக்காங்க அதோட எண்பது ஒட்டகத்தில் சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு கிலோ தங்கத்தையும் அவங்க கொண்டு போயிருக்காங்க மூசா மிகவும் தாராள மனதுடையவர்னு கூறப்படுது எகிப்து நாட்டோட தலைநகரான கெய்ரோபா மான்சா மூசா கடக்கும்போது போது அவர்கிட்ட இருந்த தங்கத்தை ஏழை மக்களுக்கு தானமாக வழங்கினதாக கூறப்படுது இப்படி சிறந்த வளமிக்க நாடுகளை கொண்ட ஆப்பிரிக்கா இன்றைக்கி உலகத்திலே ரொம்பவும் ஏழை நாடாக இருக்கிறது கூட இந்த மான்சா மூசா தான் ஒரு காரணம்னு கூட சொல்லப்படுது காரணம் அவர் இப்படி இருந்த பண நகைகளெல்லாம் ஏழை மக்களுக்கு இப்படி வாரி வழங்கினதுனால தான் அவங்களோட பொருளாதாரம் அவருக்கு அப்புறம் ரொம்பவே கீழே சரிஞ்சிட்டு தான் சொல்லப்படுது என்னதான் மான்சா மூசா மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் ஆட்சி செஞ்ச வரைக்கும் ஆப்பிரிக்கா நாடு ரொம்பவே வளமிக்க ஒரு நாடாக தான் செயல்பட்டிருக்கு ஆப்பிரிக்க மக்களும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க மாலையிலையும் ஆப்பிரிக்காவோட மற்ற நாடுகள்லையும் பல பள்ளிகளையும் நூலகங்களையும் கூட தன்னோட ஆட்சி காலத்தில் மான்சா மூசா கட்டியிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகள் மன்னராக அந்த மூசா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மரணம் அடைஞ்சார் ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகவும் பணக்கார ஆப்பிரிக்க மன்னரான மான்சா மூசாவை பற்றி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மான்சா மூசா பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன் பாய்